வணக்கம். திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மீட்டிங்கிற்கு அழைத்து ஆளுநர் அருண் ரவி அவர்கள். ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? அதிர்ந்து போன ஆளுநர் அருண் ரவி அவர்கள். இதை பத்தின மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் அருண் ரவி அவர்கள் நிறுத்தி வைத்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. அந்த மனுவில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு அதிருப்தி தெரிவித்திருந்தது. மேலும் மசோதாக்களை இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய பின்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது ஏன் என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி அமர்வு சட்டப்பேரவையின் நடவடிக்கைகளை ஆளுநர் முடக்கி வைக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தியது. அதோடு ஆளுநர் முதலமைச்சர் இருவரும் அமர்ந்து பேசி தீர்வு காண வேண்டும் என்றும் யோசனை தெரிவித்தது. குறிப்பாக ஆளுநர் தாமாக முன்வந்து முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த தமிழக முதலமைச்சருக்கு ஆளுநர் அருண் ரவி அவர்கள் அழைப்பு விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக முதல்வரும் ஆளுநரும் பேச்சுவார்த்தை நடத்துமாறு சுப்ரீம் கோர்ட் கூறிய நிலையில் ஆளுநர் தரப்பிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு சென்றுள்ளதாக தெரிகிறது. இதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதாவது தற்போது புயல் பாதிப்பு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் மத்திய குழுவும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன. எனவே வேறொரு நாளில் சந்திக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தரப்பிலிருந்து பதில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் அரசு தரப்பிலிருந்து இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெளிவுபடுத்தப்படவில்லை. இருப்பினும் ஆளுநர் அழைப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தள்ளி போட்டது ஆளுநர் தரப்பிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் கூடுதல் மனு ஒன்றையும் தாக்கல் செய்தது. அதில் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என அறிவிக்க கூறியிருந்தது. இதுவும் ஆளுநர் தரப்பிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் அந்த மீட்டிங்கிற்கான அழைப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தள்ளி போட்டுள்ளார் என்று கூறப்படும் இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.